வணக்கம் மாணவ செல்வர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது மற்ற மகிழ்ச்சி. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ஒப்பந்த கூறுகள் அப்படின்ற அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியை தான் இப்போ திரும்ப பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அடிப்படையெல்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது ஒப்பந்தம்னா என்ன, ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் என்னென்ன, ஒப்பந்தமும் உடன்பாடும் எப்படி மாறுவது, இது மாதிரியான சில விளக்கங்கள் அங்க சொல்லியிருந்தோம். ரைட். இப்போ அதெல்லாமே வந்து அடிப்படையில் சொன்னது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தத்தினுடைய வகைகள் என்னென்ன, அதாவது எத்தனை விதமான ஒப்பந்தங்களை நாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்ல போறோம். பாருங்க, அதுல ஒரு மூணு முறையா பிரிச்சிருக்கா. சட்டத்தின்படி செல்லக்கூடிய அடிப்படையில், அடுத்தது உருவாக்க அடிப்படையில், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய அல்லது நிறைவேற்ற தன்மை அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா இதை சொல்றோம். இப்ப சட்டத்தின்படியானது அப்படின்னு பார்க்கும்போது சிறந்தது ஒப்பந்தம் அப்படின்னும், செல்லாத ஒப்பந்தம் அப்படின்னும், தவிர்த்தது ஒப்பந்தம் அப்படின்ட்டும், சட்டத்திற்கு புறம்பான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம், நடைமுறைப்படுத்த முடியாத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விதமான ஒப்பந்தங்கள் சொல்லியிருக்காங்க. எங்க சட்டத்தின் அடிப்படையில் செல்லத்தக்க வகையில் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உருவாக்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெளிப்படை ஒப்பந்தம், உட்கிளை ஒப்பந்தம், தோல்வு ஒப்பந்தம், மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமா கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிறைவேற்றக்கூடிய அடிப்படையில், நிறைவேற்றத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறிய ஒப்பந்தம், நிறைவேற்ற வேண்டிய ஒப்பந்தம், ஒருதலை ஒப்பந்தம், இருதலை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வகையை கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வகையான ஒப்பந்தங்கள் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்ம கொஞ்சமாக தான் பார்க்கறோம், ஒன்றும் இல்லை, சும்மா அதனுடைய அடிப்படை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பகுதி. ஒப்பந்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பகுதி. நீங்கள் மேல், அதாவது வந்து உயர்கல்விக்கு போகும்போது, ஒரு பட்டப்படிப்பு படிக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வணிக சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமே தனியாக இருக்குது. ஒரு பாடப்பிரிவு, ஒரு புத்தகமே உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க, கமர்ஷியல் லா அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த தொழில் அமைப்புகளினுடைய சட்டங்கள், அதில் உள்ளே வரக்கூடிய இந்த சட்டம், ஒப்பந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பகுதியாகவே இருக்கும். அதனுடைய சின்ன சின்ன பகுதிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன, அவ்வளோதான், வாட் இஸ் வாட் அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசாலாம் நம்ம போகல, சும்மா உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு சினிமாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் பார்க்காமிப்பாங்க இல்லையா, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். ரைட். பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் செல்லத்தக்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் செல்லத்தக்கது அப்படிங்கிறப்போ முதல்ல பாருங்க, செல்றது ஒப்பந்தம் அப்படிங்கிறது சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கை, சட்டப்படி செல்றது ஒப்பந்தம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே சொல்லலாம், எந்த ஒரு உடன்படிக்கை சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் தன்மை உடையதோ அல்லது செயல்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதோ அது வந்து செல்றது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், ஏங்கிறவரு பீங்கிறவருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்தை விற்கிறேன்னு சொன்னார், இவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த ஒப்பந்தம் குறிப்பிட்ட நாளில் ரெண்டு பேர்த்துக்கும் மனமொத்து பரிமாறிக்கொள்வதாக, அதாவது இவர் பொருளை கொடுக்குறாரு, அவர் மறுபடியும் கொடுக்குறாரு அப்படின்றது வந்து அதுக்கு பேர் என்னது, செல்தகு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, கான்ட்ராக்டில் வேலிட் கான்ட்ராக்ட், அதாவது அந்த செயல்படுத்தக்கூடியதை தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லாத ஒப்பந்தம். செல்லாத ஒப்பந்தம்னா என்னங்க சார், நல்லா கவனிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடைமுறைப்படுத்த முடியாத உடன்படிக்கை இருந்ததுன்னா, ரெண்டு பேர்த்துக்குள்ள நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு உடன்படிக்கை இருக்கு அல்லது உடன்பாடு இருக்கு, இது இப்போ எப்படி ஒப்பந்தமாகும், செல்லுமா, நம்ம அதை பார்க்கணும் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னார்கிட்ட இருந்து இவ்வளவு பொருளை நான் கொள்ளையடிச்சுக்கணும்னு தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, கடத்திட்டு வந்து தரேன் அப்படின்னா இது உண்மையா, இது சரியா, அப்ப இத ஒப்பந்தமா சட்டப்படி செயல்படுத்த முடியுமா, அது ஒண்ணு இருக்குல்ல, சட்டப்படி செயல்படுத்த முடியுமா, அதை முடியாது. அப்போ சட்டத்தால் நடைமுறைப்படுத்த முடியாத
அல்லது சட்டத்தால் செயல்படுத்தும் தன்மை அற்றதாக இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு செல்லாத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இப்ப நம்ம சொன்னதே தான், ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இதுதான். உங்க புக்கிலேயே கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, கடத்தல் பொருட்களை வாங்க விற்க மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அப்படின்ட்டு. ஸோ இது தப்பு இல்லையா? சட்டப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் இங்க போய் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? நம்மளால போலீஸ் கேஸுக்கு போக முடியுமா? இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு கடத்தல் பொருட்களும் தரனாரு கொடுக்கவே இல்லைன்னு கேஸும் கொடுக்க முடியாது. இது அப்போ சட்டம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால அது செல்லாத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தவிர்த்தது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு சாரா எப்படி ஒன்று முனைவை அல்லது முன்மொழிவை வைத்திருக்கக்கூடியவர் அல்லது ஏற்பை வைத்திருக்கக்கூடியவர், இந்த ரெண்டு பேர்த்துக்கும் மியூச்சுவல் இருக்கணும்னு சொன்னேன் நான். மனமொத்த ஒரு இசைவு இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே. அப்படி இல்லாம ஏன் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பண்றது, அதை பத்தி அப்படியே பிரம்மாண்டப்படுத்தி அது இருக்குதுப்பா அதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து அதை பற்றி மிகைப்படுத்தி கூடுதல் போய் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அது அந்த அளவுக்கு இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை பத்தி அதிகப்படியா சொல்றது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பி வந்து அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ற மாதிரி இருந்ததுன்னா பியை ஏமாத்துறதுக்காக அவர் செய்யறாருன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இது தகுந்தது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம் சரியா? ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? என்ன ரியலா இருக்கோ என்ன உண்மையோ அதை சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மோசடியாகவோ அல்லது மிகைப்படுத்தியோ அவரை ஏமாத்துறதுக்காகவோ செய்யக்கூடியது அப்படின்னா அது தகுந்தது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம். ரொம்ப சிம்பிள், இதுதான் நம்ம வழக்கமா முதல்ல சொன்னது. சட்டப்பூர்வமான நோக்கம் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஒப்பந்தத்தின் கூறுகள் பார்க்கும்போது சட்டப்படியான நோக்கம் இருக்கணும், அங்க அதுதான் சொன்னோம். அப்ப சட்டப்படியான நோக்கம்னா என்னது? சட்டத்திற்கு உட்பட்டது, சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியது, சட்டத்தை மீறாதது அப்படின்னு சொல்றோம். சட்டத்தை மீறினா என்ன ஆகும்? அது ஒரு அநீதி இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம திரும்ப பழையபடிதான் சொல்றோம், அந்த கேடு விளைவிக்கக்கூடிய பொருள்களையோ அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளையோ வாங்குவதற்காகவோ விற்பதற்காகவோ ரெண்டு பேரும் செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பொருள், அதை விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. ஆனால் நான் இவர் என்ன பண்றாரு, அதை நான் வாங்கி தரேங்கிறார், அவர் நான் வாங்கிக்கிறேங்கிறாரு. அப்ப இது சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம், ஏன்னா அது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அதுதான் அங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படை பொது கொள்கை விதியை மீறுகின்ற ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல கீழே பார்த்தீங்கன்னா சிவதெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க, சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் அப்படிங்கிறது அதுலேயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் போன்று செல்லாத ஒப்பந்தத்திற்கு அந்த மாதிரியான தண்டனை இல்லை. சட்டத்திற்கு புறம்பான ஒப்பந்தம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு தண்டனை உண்டு. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் போன்று செல்லாத ஒப்பந்தத்திற்கு தண்டனை கிடையாது. செல்லாத ஒப்பந்தம் வேற, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், செல்லாத ஒப்பந்தம் வேற, இங்க சொல்லக்கூடியது வேற. ஏன்னா செல்லாத ஒப்பந்தம் என்னவா இருக்கலாம், இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சும்மா பிரம்மாண்டப்படுத்தி கூட சொல்லலாம், அதுவே விஷயம். ஆனால் சட்டத்திற்கு புறம்பானதுன்னா சட்டத்தை மீறிய ஒரு நடவடிக்கை. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு தண்டனை இல்லை, இதுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம், சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அடிப்படை தன்மையின் அடிப்படையில் பாருங்க, தொடக்கத்திலிருந்தே செல்லாத ஒப்பந்தங்கள், அது எப்படி இருக்குது, தொடக்கத்திலிருந்தே செல்லாத ஒப்பந்தங்கள். ஆனால் சில சமயங்களில் செல்லற ஒப்பந்தங்கள் கூட செல்லாத ஒப்பந்தமா மாறும். அதுதான் இங்க சொல்றோம், செல்லக்கூடிய ஒப்பந்தம், செல்லற ஒப்பந்தம் செல்லாத ஒப்பந்தமா மாறது வாய்ப்பு இருக்கு. சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் எப்பொழுதும் செல்லற ஒப்பந்தமா மாறவே மாறும் சரியா? அடுத்தது பாருங்க, நடைமுறைப்படுத்த முடியாத ஒப்பந்தங்கள், நடைமுறைப்படுத்த முடியாதது. சில ஒப்பந்தங்கள் வாய்மொழி ஒப்பந்தங்களா இருந்திருக்கலாம், எழுத்து வழிகளை இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. ஒரு ஒப்பந்தம் உண்மை
நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் எழுத்து வடிவில் இல்லாத பொழுது ஏதேனும் ஒரு தரப்பினரால் ஏற்படக்கூடிய இழப்பை கோர நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அப்படின்னா இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா உருவாக்கத்தின் அடிப்படையில், உருவாக்கத்தின் அடிப்படையில் எப்படி இந்த ஒப்பந்தத்தை வகைப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வெளிப்படையான ஒப்பந்தம். வெளிப்படையான ஒப்பந்தம்னா என்ன? ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி அவங்க வந்து இன்னொரு செல்லரோட, அதாவது ஒரு வியாபாரியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் இந்த பொருளை அல்லது இந்த ஆடைகளை உற்பத்தி செய்து தருகிறோம் அப்படின்ட்டு. இப்ப இவர் பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர், அவரு வியாபாரி. உற்பத்தியாளருக்கும் வியாபாரிக்கும் இடையில என்ன ஆயிடுச்சு? ஒரு ஒப்பந்தம் உருவாயிடுச்சு. இவர் உற்பத்தி நான் பண்ணி நான் கொடுத்துறேன், நீங்க வாங்கிக்கணும் அப்படின்ட்டு அவர் வியாபாரி அது கொடுத்து. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே என்னன்னா வெளிப்படையான எழுத்து வடிவம் ரெண்டு பேரும் எழுதி கொடுத்துட்டாங்க. நீ என்ன பொருள் எங்களுக்கு உற்பத்தி பண்ணி தரேன்ட்டு வியாபாரி எழுதி வாங்கிக்கிறாரு. உற்பத்தியாளர் என்ன பண்றாரு? நான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. இங்க வெளிப்படைத்தன்மை, யார் யார்கிட்டையும் மறைக்கல, இதுல எதுவுமே வந்து இம்ப்ளைடு கிடையாது, ரெண்டுமே எக்ஸ்பிரசிவ் தான், வெளிப்படையான தன்மை தான் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம கூட்டாண்மையிலையும் பார்த்துருக்கோம். உட்கடை ஆணை உரிமை, வெளிப்படையான இசைவு, ரெண்டுமே இருக்கோங்க, பார்த்தோம்னா தெரியும். இப்ப அதே திரும்ப சொல்றப்ப நான் கொடுத்துருக்கே இருப்பாங்க, வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து வெளியிலோ வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒப்பந்தத்தை என்ன பண்ணிருக்கோம், மிதி வண்டி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வாங்கிக்கிறேன்னு சொன்னா ரெண்டு பேரும் வெளிப்படையா கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் இப்போ வேற ஒரு உதாரணத்தோட நான் சொன்னேன், சரியா? அடுத்தது பாருங்க, உட்கிடை ஒப்பந்தம் அப்படின்னா எழுத்து மூலமாக இல்லாமல், எப்படி எழுத்து மூலமாக இல்லாமல் ஈடுபவர்கள், அதாவது ஈடுபடக்கூடிய நபர்கள் அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய நடவடிக்கை மூலமாக, அதாவது நடந்து கொள்ளக்கூடிய முறை மூலமாக. சார் உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்க, நீ ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு, அதாவது கல்வித்துறைக்கு உனக்கும் இந்த இடத்துல ஒரு இது வந்துடுது. இப்ப நீ சினிமா தேட்டருக்கு போறேன்னு வச்சுக்க, இப்படி வச்சுக்க, நீ சினிமா தேட்டருக்கு போற, டிக்கெட் வாங்கிட்ட, தேட்டருக்குள்ள போயிட்டீங்கனாலும் அந்த இடத்துல ஒப்பந்தம் இருக்கு, நீ எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். அங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, வேற எதுவும் தகராறோ கலாட்டாவோ வன்முறையோ செய்யக்கூடாது இல்லையா? இப்ப இது உட்கடையானது, நான் பஸ்ல ஏறேன்னா பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு பிரயாணம் பண்றதுக்கு மட்டும்தான் எனக்கு அனுமதி, அந்த இடத்துல அதுதான் உட்கடை. நான் பயணம் செய்யலாம், வேற எதுவும் செய்யக்கூடாது. தியேட்டருக்கு போறேன்னா டிக்கெட் வாங்குறேன்னா சினிமா பார்க்கலாம், வேற எதுவும் செய்யக்கூடாது. சோ இது உட்கடையான இம்ப்ளைடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அது உள்ளடங்கியது. சோ அதுதான் வந்து என்னது உங்களுக்கு உட்கிடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றது. பாருங்க அதுல பாருங்க, ஏ என்பவர் பேருந்து எழுதினார், திரும்ப அதே அவங்களும் அதே ஒரு உதாரணத்தான் கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா கொடுத்துருக்கு, அதைத்தான் நான் சொன்னேன். இங்கிருந்து உட்கிடையானது, அதுல இம்ப்ளைடு தீர்ந்து போச்சு. இந்த செயலை செய்வதற்கு இருவருக்கும் ஒப்பந்தம், ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது உள்ளார்ந்தது அப்படின்னு சொல்றோம். ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா தோல்வி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றது. இது சட்டத்தால் உருவாக்கப்படக்கூடிய ஒப்பந்தம், இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டத்தால் உருவாக்கப்படும் ஒப்பந்தம் என்ன வகையான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க்ல எடுத்தாங்க இந்த தோல்வி ஒப்பந்தம் அப்படிங்கறது கேட்கலாம், சரியா? பொதுவாக இது ஒப்பந்தமே அல்ல, ஒரு நபர் அவன் இழப்பால் மற்றொருவர் தன்னை இழப்பிக்க கூடாது, வளப்படுத்தி கொள்ளக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய நபர் இருக்காரு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு நடுத்தரம் அல்லது அதை விட குறைந்த நிலையில் வசதி படைத்த ஒருவர் அப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு இடம் ஒண்ணு இருக்கு, அவர் அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வாங்கின இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவரை வந்து த்ரெட்னிங் பண்ணி, அதாவது விரட்டியோ அல்லது வேறு வகையில் அவரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்தை இவர் எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பேர் தோல்வி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதான் கொடுத்துருக்காங்க, ஒருவரின் இழப்பால் மற்றொருவர் தன்னை வளப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையிலானது, அதுதான் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா
இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு தரப்பினர் வேண்டுகோளுக்கு இணங்க மற்றொரு தரப்பினரிடையே ஏற்படும் தன்னிச்சையான ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நபர்களின் நடத்தையும் மற்றும் ஊகத்தின் அடிப்படையில் எப்படி இப்ப உதாரணத்துக்கு நம்மளும் இதுக்கு போறோம், கடைக்கு போறோம், பொருள் வாங்குறோம், பொருள் வாங்கிட்டு பணம் கொடுத்தோம்னா அங்கே தீர்ந்து போச்சு அவ்வளோ, ரெண்டு பேருக்கு உள்ள கான்ட்ராக்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே போல நீங்க வந்து ஏடிஎம் போறீங்க, ஏடிஎம் போயிட்டு உங்களுக்கு உண்டான அந்த ஏடிஎம் கார்டை அதுல பயன்படுத்தி நீங்க பணம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து மியூச்சுவல் மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற, அதாவது வங்கிக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே உள்ள ஒரு மறைமுகமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைவேற்றத்தின் அடிப்படையில் எப்படி நிறைவேற்றக்கூடிய தன்மை எப்படியெல்லாம் இருக்கலாம். முதல்ல இருக்கிறது பாருங்க நிறைவேறிய ஒப்பந்தம். சார் நிறைவேற்ற அடிப்படையில முதல் பாயிண்ட் நிறைவேறிய ஒப்பந்தம் அல்லது நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம் அல்லது முடிவு பெற்ற ஒப்பந்தம் இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, நிறைவேறிய ஒப்பந்தம், நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம், முடிவு செய்யப்பட்ட அல்லது ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம். இது என்னங்க சார், ரொம்ப சிம்பிள், அங்கே தலைப்பிலே வந்துருச்சு இல்லையா, நிறைவேறிய ஒப்பந்தம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ரமேஷ் சுரேஷுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு பொருள் கொடுக்குறாரு. அதே 6ஆம் தேதி சுரேஷ் ரமேஷுக்கு அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பணத்தை கொடுத்துட்றாரு அல்லது அதற்கு மறுபயன் செலுத்துறாரு. அது ரொக்கம்னு வேண்டாம், மறுபயன் செலுத்துறாரு அப்படின்னு வச்சுக்குவேன். இப்போ மறுபயன் தான் நம்ம இருக்கணும் சொல்ல முடியாது, மறுபயன் செலுத்துறேன்னு செலுத்திட்டார். அப்போ அந்த குறிப்பிட்ட தேதியில் முன்மொழிந்தவரும் ஏற்குனர் அதாவது இரு தரப்பும் அந்த நடவடிக்கைகளை உடன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்தால் அந்த ஒப்பந்தம் நிறைவேறிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். இப்படி ஹோட்டலுக்கு போற, சாப்பிட்ற, பில்லு கட்டின, வெளியில வந்துட்டேன், ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், மற்றதான் சாப்பிட்டோம், பில்லு வந்தது, பில்லை கொடுத்துட்டோம், ஹோட்டலை விட்டு வெளியில வந்துட்டீங்க. இப்போ அந்த ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் எதுவுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு, நிறைவேறிச்சு. இவ்வளோதாங்க சார் நிறைவேறிய ஒப்பந்தம். ரொம்ப சிம்பிளாக நான் வச்சு, ஒரு ஒப்பந்தம் இருதரப்பாலும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் அது நிறைவேறிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தம். அடுத்து என்ன இருக்கு, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தம். அது என்னங்க சார், யாராவது ஒருத்தர் ஒரு பகுதியை நிறைவு செஞ்சுட்டார். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்க, முதல்ல சொன்ன அதே உதாரணம், ரமேஷ் தன்னுடைய பொருளை விற்கிறேன்னு சொன்னாரு, சுரேஷ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. குறிப்பிட்ட தேதியில ரமேஷ் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பொருளை கொண்டு இவர்கிட்ட கொடுத்துட்டாரு சுரேஷ் கிட்ட. அப்ப முன்மொழிந்தவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தார், முடிஞ்சு போச்சு. ஆனா சுரேஷ் என்ன பண்ணலன்னா அதுக்கு உண்டான மறுபயன் செலுத்துவதற்கான தயார் நிலையில இல்லை, மறுபயன் செலுத்தக்கூடிய தயார் நிலைகள் இல்லை. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒருத்தர் தன்னுடைய கடமையை கரெக்டா செஞ்சுட்டாருன்னு சொல்றோம், அடுத்தவர் பாருங்க தன்னுடைய கடமையை இன்னும் செய்யாமல் வைத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பகுதி நிக்குதா, அப்ப இல்லை. அப்ப ஒரு சாரார் மீண்டும் அதை நிறைவேற்றம் செய்ய வேண்டும், ரெண்டு பேரும் தன்னுடைய கடமையை முழுசா செஞ்சிருந்தா மட்டும்தான் அது நிறைவேறிய ஒப்பந்தம். அப்படி இல்லாம ஒரு சாரார் தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு இன்னொரு சாரார் அதை முடிக்காமல் இருந்தார், இத ஏன் முன்மொழிந்தவர் தான் இப்படி இருக்கணுங்கிறது இல்ல, ஒருவேளை ஏற்பனர் என்ன பண்ணிட்டாரு அதாவது அக்செப்டர் என்ன பண்ணிட்டாருன்னா பணத்தை கொடுத்துட்டாரு, இவர் பொருளை கொண்டு வரேன்னு சொன்னதுனால அவர் பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த முன்மொழிந்தவர் ரமேஷ் என்ன பண்ணேன்னா இல்லப்பா கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங் இருக்கு, அது என்ன பினிஷிங் சரியா வரல, பின்சிங் ஆனாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க.
அப்போ முன்மொழிந்தவர் என்ன பண்ணல, தன்னுடைய கடமையை செய்யவில்லை. அதுதான் அப்போ இதோ ஒரு சார அந்த கடமையை முழுமைப்படுத்தி அதாவது நிறைவேற்றம் செய்து இன்னொரு தரப்பு அந்த நிகழ்வை அல்லது அந்த ஒப்பந்தத்தின் பகுதியை கடமையை நடைமுறைப்படுத்தாமல் அல்லது செயல்படுத்தாமல் வைத்தால் இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா, இப்ப புரியுதா? நிறைவேறிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும், ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் பார்த்துக்கீங்க. அது வந்து இரு தரப்பும் என்ன பண்ணியாச்சு, தங்களுடைய உறுதிமொழியை முழுமை செஞ்சாங்க, ரெண்டு பேருமே தங்களுடைய உறுதிமொழியை நிறைவு செய்யறாங்க. அப்ப அது நிறைவேறிய ஒப்பந்தம். அதே இங்க நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தத்தில் என்ன சொல்றோம், ஒரு சாரா அது முன்மொழிந்தவரா அல்லது இயக்குனரா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இரண்டு தரப்பு இருக்கு, இரண்டு தரப்புல ஒரு தரப்பு தன்னுடைய உறுதிமொழியை நிறைவு செய்து இன்னொரு தரப்பு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றல அல்லது நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தலை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தலை ஒப்பந்தம் அப்படின்ட்டு இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நபர்களில் ஒருவர் மட்டுமே அதாவது வாக்குறுதி அல்லது கடமையை நிறைவேற்றிய பிறகு மற்றொரு நபர் தனது கடமையை நிறைவேற்றுவார். எப்படி சார், இப்ப பாபு கோபு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பாபு என்ன பண்றாருன்னா கோபுவை ஏஜெண்டா நியமிச்சிருக்கார், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு முகவர் இவர் இது பொருள் அனுப்புவார், கோபு என்ன பண்ணணும்னா அதை வித்துட்டு பணம் இவருக்கு கொடுக்கணும், இதுதான் கண்டிஷன். இப்போ அப்ப என்ன ஆகுது, பாபு பொருளை உற்பத்தி பண்ணி கோபுக்கு அனுப்புறாரு. கோபுக்கு அனுப்புறது பாபுவுடைய உறுதிமொழியை நிறைவு செய்வது, உறுதிமொழியை நிறைவு செய்யறாரு. கோபு என்ன பண்ணணும்னா இதை விற்பனை செய்யணும், அதாவது விற்று அதற்கு உண்டான பணத்தை திரும்ப இவருக்கு கொண்டு கொடுக்கணும். அல்லது இன்னொன்னு என்ன சொல்லலாம், அந்த பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை கொண்டு, அப்போ இவரு முழுமையா செஞ்சு முடிச்சுட்டு அதை முழுமையா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த எதிர்த்தரப்புல இருந்து தனக்கு உண்டான மறுமையம் வந்து சேருது அப்படின்னா இது ஒருதல் முதல்ல ஒருத்தர் மட்டுமே அதான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எக்ஸ் என்பவர் பொருள்களை வாங்கி வருவதாக ₹10,000 ஒய் என்பவருக்கு தருவதாக கூறுகிறார். ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க, ₹10,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒய் என்பவர் பொருள்களை கொண்டு வந்த பிறகு எக்ஸ் பணத்தை தருவார், இது நார்மல். இப்போ அதுதான் நானும் சொன்னேன், எப்படி பாபு இந்த பொருள்களை அனுப்பிச்சிட்டாரு, கோபு என்ன பண்ணணும், விற்பனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்ட்டு, அது அங்கே இருக்கு பாருங்க. ஒய் பொருள்களை கொண்டு வரும்பொழுதே ஒப்பந்தம், அப்போ இந்த இடத்துல எப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இடையில அந்த பொருள் வந்து சேரும் போது அந்த ஒப்பந்தம் உருவாகுது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருதலை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இருதலை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இருதலை ஒப்பந்தம் அப்படின்னா இரண்டு தரப்பிலும் ஒப்பந்தம் ஒன்று உருவாகும் போது இரு தரப்பினரும் தங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டி இருந்தால் அத்தகைய ஒப்பந்தம் இருதலை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறோம். இந்த ஒப்பந்தத்துல நாலு வகை அது இல்லையா, அதாவது இந்த நிறைவேற்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க நாலு வகையான ஒப்பந்தம் மொத்தம் பாருங்க. ஒப்பந்தத்தின் வகைகள் எத்தனை பார்த்தோம், சட்டத்தினால் செயல்படுத்தக்கூடிய அடிப்படையில், உருவாக்க அடிப்படையில், அதுக்கடுத்தது நிறைவேற்ற அடிப்படைகள். இதுல சட்டத்தால் செயல்படக்கூடியதுல அஞ்சு வகையான ஒப்பந்தங்கள் சொன்னோம், அதே உருவாக்க அடிப்படையில நாலு வகையான ஒப்பந்தம் சொன்னோம், அதுவே நிறைவேற்ற அடிப்படையில ஒரு நாலு வகை ஒப்பந்தம், மொத்தம் 13 வகையான ஒப்பந்தங்களை பத்தி இங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப இந்த 13 வகையான ஒப்பந்தங்களையும் தெளிவா படிக்கணும் நீங்க, ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒளிய மாதிரி தெரியும். ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏறத்தால ஒளிய மாதிரிதான் இருக்கும். நீங்க சொல்ல போனோம்னா இதை பத்தி நீங்க இன்னும் விரிவா உயர்கல்வியில போய் படிக்கும்போது, அதாவது காலேஜ்லாம் போய் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு வைடு ஏரியா நிறைய இருக்கு. ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா அஜிக்கோ என்னது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால இப்ப நல்லா இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை புரிஞ்சு பண்ணி, ஏன்னா இந்த லெசன் அப்படித்தான். அதாவது ஒப்பந்தத்தின் கூறுகள், ஒப்பந்த நிறைவேற்றம், ஒப்பந்த மீறுகை மற்றும் அதற்கான தீர்வு, இந்த மூணு லெசனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா
கல்லூரிகளில் நீங்கள் காலேஜில் போகும்போது இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் படிக்க போகிறீங்க. அது தனி பாடமாகவே நீங்கள் படிக்க போகிறீங்க. அவ்வளோ பெரிய பாடமாக இருக்கும். இதே வந்து நீங்கள் என்ன இதுக்கு ஆடிட்டிங் கோர்சஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனி புக்கே இருக்குது. அதுக்கு சிஏவோ சிஎம்ஏவோ படிக்கிறீங்க அப்படின்னா ஆடிட்டிங்கை படிக்கும்போது இது ஒரு தனி புக்காகவே இருக்கு. இன்னும் நிறையா அதாவது வந்து அந்த சட்டங்கள் அதனுடைய பிரிவுகள் என்னென்ன கேஸ் நடந்ததுங்கிற வரைக்கும் அதில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை நல்லா படிங்க, சரியா? ஸோ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒப்பந்த சட்டம் 1872 என்னன்னு பார்த்தோம். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருந்தது அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த ஒப்பந்தங்கள் இரண்டு வகையான ஒப்பந்தங்கள், அதாவது பொது ஒப்பந்தங்கள் சிறப்பு ஒப்பந்தங்கள் இருக்குன்றத சொன்னோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாகுது, ஒரு உடன்படிக்கை எப்போ ஒப்பந்தமாக மாறும் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த ஒப்பந்தத்தினுடைய கூறுகள், அடிப்படை கூறுகள் அல்லது அடிப்படை தன்மைகள், ஒரு ஒப்பந்தம் செல்லத்தக்கதாக இருக்கும் பொழுது என்னென்ன தன்மைகள் அல்லது என்னென்ன தகுதி அதில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10 விதமான அடிப்படை கூறுகள் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடன்பாடுனா என்ன, ஒப்பந்தம்னா என்ன, இரண்டுக்கும் வேறுபாடு பார்த்தோம். அடுத்தது இந்த ஒப்பந்தத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத 3 தலைப்புகளை பிரித்து மொத்தம் 13 வகையான ஒப்பந்தங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த வரைவிலக்கணங்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த உங்கள் அந்த பாடத்தினுடைய 2வது பக்கத்தில் பாருங்கள். வரைவிலக்கணம்னு சொல்லிட்டு முனைமுன்னா என்ன, ஏற்புனா என்ன, அந்த மறுபயன்னா என்ன, ஒப்பந்த சட்டம்னா என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து 1 தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுக்கிங்க. அந்த விதத்தில் இந்த பாடத்தில் வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான பாடம். எப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில ஒப்பந்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையோடு ஒரு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. அன்றாட வாழ்க்கையில இணைந்திருக்கு. இப்போ நீ கடைக்கு போய் பேனா வாங்குறதுல இருந்து சைக்கிள் கடைக்கு போக எல்லாமே, பள்ளிக்கூடம் வர்றது, தியேட்டர்ல சினிமா பார்க்கறது, ஈவன் உங்க வீட்டில் நீங்க டிவி பார்க்கறது கூட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். ஏன்னா நீங்க சேனலுக்கு பணம் கட்டினா தான் பணம் கட்டுறாங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான ஒப்பந்தம் தான். ஈவன் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் எல்லா நிகழ்வுமே ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான தான், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்தெந்த விதங்களில் நம்மை பாதிக்கிறது, நாம் எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை இதாக சொல்லணும். ஸோ இந்த பாடத்தை திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு மிக முக்கியமான கருத்துக்கள். மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.